நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு மற்றும் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு தலைவர் பால் அண்ணாதுரை மற்றும் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கந்தமுருகன் ஆகியோர் இருந்தனர். இன்னைக்கு நேரடியாக மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கு. உதாரணமாக தடுப்பூசி போடலை அப்படின்னா நாங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் தரமாட்டோம், பொது போக்குவரத்தில் பயணிக்க முடியாது அப்படின்றது மாதிரியான நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அல்லது தடுப்பூசி போடுறவங்களுக்கு நாங்கள் குலுக்கல் முறையில் பரிசுகள் தர்றோம், பரிசு பொருட்கள் தரோம் அப்படின்ற மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடுற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது இல்லாமல் மக்களுடைய பயத்தை போக்கி நம்பிக்கையை ஏற்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை. எனவே அரசு உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கொரோனா தடுப்பூசி போடுறதுனால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தேவையான முழு நிவாரணங்களை அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற முறைப்படியான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு ஒரு காப்பீட்டு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் சார்பாக நிறைய காப்பீட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று இந்த தடுப்பூசிக்கான காப்பீட்டுத் திட்டமாக இணைப்பது குறித்தோ அல்லது இதற்கென தனியாக ஒரு காப்பீட்டுத் திட்டத்தை வடிவமைப்பது குறித்தோ அரசு போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் முடிவு செய்து மக்களுக்கு அறிவிக்கிறதன் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்காக செலவு செய்கிற பல கோடி ரூபாய் அரசுக்கு மிச்சமாகும். மக்கள் மத்தியில் தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு தேவையான பயமும் பெரிய அளவுக்கு குறைஞ்சி தானாக தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு முன் வருவாங்க. எனவே அரசு உடனடியாக இதை பரிசீலிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர், தமிழக முதல்வர், அனைவருக்கும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் இந்த கோரிக்கையை கொண்டு செல்ல இருக்கிறோம். நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு மற்றும் அப்துல் கலாம் சார்பாக கந்தமுருகன்.